ஜீரண கோளார்களுக்கும் வயிற்றுச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு எந்த காலகட்டத்தில் நடிக்கிறதுல ஒரு காரணம் பண்ணுறது எனக்கு கால் வந்ததே டிவிக்கு தான் நான் ஒரு மத்தியானம் புல்லட்டின் நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நியூஸ் ரீடரான புதுசில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் இயர் டூ டூ தௌசண்ட் ஒனில் நினைக்கிறேன் அதில் அப்போ வந்து எங்கள் ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்தவங்க மேடம் உங்களுக்கு வந்து க கேவி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது கேவி சார் அது யார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வா இவங்கள்ட்டு அப்போ வந்து திருப்பி கால் வருது உங்களுக்கு தான் மேடம் கொடுத்தாங்க கேவி சார் யார் சார் அப்படின்னு மேடம் கவிதாலயாலருந்து பேசுகிறோம் கே பாலச்சந்திரன் நினைக்க ஃபோனை பிடிக்கவே முடியல ஏ என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு பாலச்சந்தர் சார் என்னையா என்னையான்னே நான் கேட்டேன் இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியுமா லொக்கேஷனில் இங்கே ஒரு ஈஸியாக ஒரு சார் என்னது ரிசார்ட்லேயான மேடம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு மேடம் இங்கே சார் இருக்காரு இப்போ பார்த்தா ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க அப்படி யார் கொடுத்தாங்க என்ன நான் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு ஆட்ஸ் இருந்தேன் பிரசன்னா ரவின்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் ப்ரெசென்டராக ஜெயால் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஆர்டிஸ்டாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மூலமாக தான் நினைக்கிறேன் ஒரு என்னோடய ஃபோட்டோ அப்படி இப்படி சர்க்குலேட் ஆயிருக்கு அப்போது அவர் டிவி அவர்கிட்ட ஃபோட்டோ காமிச்சவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது அப்போது நியூஸ் போகும்போது இவங்க கூட ஏதோ ஆட்லாம் பண்ணியிருக்காங்க இது நடிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் அப்போது கால் போடுங்கன்னு சொல்லி கேட்டு நேராக ஜெயா டிவிக்கு கால் பண்ணி தான் எனக்கு சொன்னாங்க ஸோ அப்படியே தான் நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் மட்டும் கால் பண்ணேன் அங்கேருந்து இந்த மாதிரி பாலச்சந்தர் சார் வந்து எனக்கு என்னது நடிக்க பொரியானு ஏன்னா நியூஸ் பண்ணதே வந்து அப்போ தான் ஒரு வருஷம் தான் ஆறுது நியூஸ்க்கு வந்து ஸோ நடிக்க பொரியான்னு கேட்டாங்க தெரியாதுங்க நான் நடிக்கிறேன்னா என்னன்னு தெரில பட் இப்போ வந்து பாலச்சந்தர் சாரே என்னை கூப்பிட்ருக்காங்க ஆனால் நான் போய் பார்த்துட்டு அவர் ஒரு வாட்டி பார்க்கவாது செய்யணும் பார்த்துட்டு எனக்கு நடிக்கலாம் வராது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் நேரில் போய் பார்த்துட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஜெயா டிவிலேருந்து நேராக அவரை பார்க்குறதுக்கு அங்கே போனேன் லஞ்ச் பிரேக் அது எல்லாரும் அப்படி இருந்தாங்க ஃபுல் அது முடித்து அவர் வரப்போகிறார் இல்லை ஃபுல் சைலண்ட் கரெக்டாக அவரை நான் மாட்டுக்கு இப்படி திரும்பி உட்காந்துட்டு இருந்தேன் கிடக்கிடக்கிடன்னு எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க நான் மாட்டும் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வந்தார் கரோக்காரன் நாங்கள் எழுந்துக்கும்போது அப்போது என்னம்மா நீ தானா அப்படின்னு ஆமாம் சார் நான் ஸ்ரீ வித்யா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நியூஸ் வாசி வாசிக்கிறியா ஆமாம் சார் இப்போ தான் ஒரு ஒன் இயராக நியூஸ் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் மாட்டுக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ சார் இருங்க சார் எனக்கு அடிக்க தெரியாதுன்னு சொல்லு ஒண்ணும் கேட்கல நான் இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார் சொல்றதுக்கு உள்ளுக்குள்ளோரா நான் அப்படியே சொல்லிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு கதமா ஸ்ரீலங்கால நடக்குது யுவர் டிவோர்ஸி ஆறு வயசு பையன் இருக்கான் விடோ இப்படிதான் அவர் அதை சொல்றாரு அப்புறம் துரத்தி துரத்தி ஒருத்தனை லவ் பண்ற அவனையே கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு பொண்ணு இருக்கா அவ வேற ஒரு அம்மாவை பாத்து வச்சிருப்பா திஸ் ஹவ் இப்படியே தான் பேசினார் அவ்வளோ தான் அப்பா கல்யாணம் பண்ணிக்கணுன்றா நீ வந்து மேட்ரி அதை இது பண்ணி ஒன்று செலக்ட் பண்ணியிருப்ப என்கிட்ட என்ன இல்லைன்னு இவன் என்னை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி நீ வந்து போய் பார்க்க போகிற இப்படி வரும் அதில் நிறைய சேசிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்து கடைசியில் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகும் பொண்ணே பண்ணி வைப்பாள் இப்படி போகும் அப்படின்னு அந்த கதை சொல்ல 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 எனக்கு வந்து ரொம்ப பயம் வரம்பிச்சுதுன்னா நல்ல ரோல் அதோட ரொம்ப பெரிய ஸ்டோரியாக சொல்கிறாரு சொல்லி முடிச்சது நான் அப்படியே பார்த்தேன் சார் சாரி சார் எனக்கு இது கேட்கறதுக்கே வந்து எனக்கு மூச்சு முட்டுது என்னால்லாம் என்னை இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாது நான் என் உங்களை பார்த்து சார் என்னால் நடிக்கலாம் தெரியாது சார் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கன்றதுனால உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் சரி என்ன தான் சொல்கிறேன் நான் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் நாட் பாசிபிள் சார் நான் நான் அப்படி பேசுகிற போது இவர் எப்படி உட்காந்து என்ன எப்படி இருந்தார் நான் பேசி முடிச்சப்புறம் நான் பேசின இந்த டைலாகை அப்படியே அவர் பேசினார் என்னுடைய மேனரிசம் என்னோட ஆக்ஷன் மாடுலேஷன்ல இது பண்ண முடியாது மா ஆக்டிங் இவ்வளோ தான் ஆக்டிங் இது கேமராக்கு பயம் இல்லைன்னா போதும் என்னடி இப்போ எப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்லி கொடுத்துப்பேன் நான் இப்போ நீ பேசின டைலாகுக்கு உனக்கு ஒரு இடத்துல ஷோல்டர் இப்படி போச்சு இப்படி போச்சு ஐப்ரோஸ் ரைஸ் ஆச்சு ஐயோன்னு அவ்வள்தான் நடிக்கலாம் ஓகேனா மோகன் மோகன் கூடவே என்ன மோகன் பார்த்துக்கோ எனக்கு ஓகே உனக்கு ஓகேனா நாளைக்கு ஷூட்டிங்மா பார்த்துக்கோன்ட்டு எழுந்துட்டு போயிட்டார் ஆமாம் மோகன் சார் என்ன சார் என்ன சார் இது இப்படி சொல்லிட்டு போகிறாரு என்னம்மா நீங்கள் சார் கிட்ட போய் எதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சார் என்ன நிஜமாகவே தெரில சார் நான் இப்போ எனக்கு சார் கால் வந்தோடனே பாலச்சந்திர சார்கிட்ட எல்லாம் நடிக்கணும் ஒரு சீன்லேயாவது வந்துட்டு போக மாட்டோமா ஒரு ஃப்ரேம்லேயாவது வந்துட்டு போக மாட்டோமான்னு எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க நான் அவர் தெரியலன்னு சொன்னேன் ஆனா நான் ஒரு ஆதர்ச ரசிகை என்னன்னா அந்த நாள்லயே விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் கல்கிலாம் வந்து நான் நான் படிச்சுட்டு இருந்த டைம்ல வந்த படம் எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்ட் அவர் பின்னாடி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு படமா பண்ணார் அப்போது அவன் நான் மலைச்சு போன ஒரு டைரக்டர் என்னை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிடுற போது நான் வந்தேன் ஆனால் இந்த கதை எனக்கு பயமா இருக்கு ஒன்றும் இல்லம்மா நீங்கள் வாங்க நீங்கள் எல்லாம் சார் பார்த்துப்பார் இப்படிதான் மோகன் சொன்னது ஆனால் உண்மையிலே அந்த சீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தலைக்கு மேலே என்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலச்சந்திர சார் தான் இருப்பார் ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதில் நம்மளுக்கு ஒன்றுமே வரல ஆனால் இந்த ப்ராசஸ் ஐ லேர்ன்ட் மெனி திங்ஸ் நம்ம எப்பவுமே எனக்கு அந்த லேர்னிங்ன்றது ஒன்று இருக்கும் யாராவது ஏதாவது ஒன்று பேசுனா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பேன் கிரகிச்சுட்டு அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினப்பேன் அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு பட் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியாமல் நியூஸ்க்கு போகணும் ஆங்கரிங் போகணும் அப்படின்னு வரும்போது அதுக்கான டைம் முழுசாக கொடுக்க முடியலன்னு கில்ட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உண்டு ஆனால் அது அந்த ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் அந்த சீரியலுக்குள்ளே அது வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்காரு என்ட் ஆஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் நான்சஸ் கூட அதில் இருந்துருக்கலாம் ஏன்னா அப்போ எனக்கு நம்மளுக்கு புரிஞ்சது எங்க பார்க்கணும் சின் டவுன் பண்ணோம் கண்ணை விரிச்சு பாரு வைடா வைட் ஓப்பன் பண்ணு கண்ணை சுருக்காத சிமிட்டாமல் பேசு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட அவர் சொல்லிக் கொடுத்தார் அதில் தான் அவர் ஷர்ட் மாடியிலேருந்து இறங்கி வரணும் இவங்க நின்றுட்டுருப்பாங்க ஆ வாங்க அப்படின்னு கிச்சன்குள்ளே போனோம் பாத்திரத்தை எடுத்து வச்சு பேசணும் அப்படியே ஏட்டி பார்த்து இங்கே ரூமில் பேசிட்டு திருப்பி அதை வைக்கணும் அதை இது பண்ணணும் இதை கொண்டு வந்து இது இதெல்லாம் லைஃப் சவுண்டில் போச்சு அந்த பீரியட் தான் லைஃப் சவுண்ட் முடிய போகிற டைம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லைஃப் சவுண்ட் யாரும் பண்ணல பட் ஐ லேர்ன் தட் டப்பிங்கும் வந்து அங்கேயே முடிஞ்சிடும் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஸ்டுடியோவில் போய் பண்ண ஸோ இது இது எனக்கு புது ஒரு விஷயம் நாலேஜ் ஐ கெயிண்ட் ஸோ அந்த டப்பிங்கில் ஏதாவது பேர்ட்ஸ் நாய்ஸ் ஃப்ளை அந்த ஃப்ளைட் அந்த மாதிரி சத்தம் வந்தால் மட்டும் டப்பிங் போய் கொடுத்தோம் மற்றபடி இல்லைன்னா லைவ் சவுண்ட் ஸோ சரியா இல்லைனா வா திருப்பி மாடிப்படியிலேருந்து இறங்கி கிச்சனுக்கு போ இங்கே வா இங்கே வா ஆறு ஏழு எட்டெல்லாம் டேக்லாம் போயிருக்கு பட் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு எவ் எவ்வளோ சுலபமாக இருந்ததுன்றது வந்து எனக்கு புரிஞ்சுது ட டயலாக் சொல்லி அப்படியே பயிற்சி கண்டிப்பாக அது அப்படியே கேஷுவலாக வர மாதிரி எல்லாருமே என்ன சூப்பராக நீங்களாம் என்னங்க சினிமாவிலே என்ன எங்கே வந்தால் தானேங்க எல்லாம் சொல்லலாம் எல்லோரும் நல்லா ஆக்டர் இருந்தீங்க ஆனால் யாரும் பெருசாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பட் அந்த நேம் இருக்குது ஓகே இதை நம்ம இவ்வளோ ப்ராஜெக்ட் இப்போ யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான விஷயங்கள் வந்து இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் ஐ காட் இட் இல்லை பாண்டியன் கொண்டு போய் வச்சிருச்சு பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் அவருடைய தொலைக்காட்சி தொடர் மட்டும் இல்லாமல் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாடகத்துகளை கேட்டாங்க பட் என்ன இவ்வளோ பிஸியாக இருக்க டைம்ல ரிஹர்சல்ஸ்லாம் நம்மளால போனா மாட்டின்னுருவோம் அவர்கிட்ட அதுலலாம் ரொம்ப கரெக்டா இருப்பார் அவர் அவர் அந்த அந்த ஒரு கூடை பாசமா அந்த அந்த ஷோக்கு நான் வந்திருந்தேன் அண்ட் இன்னொன்று ஒரு மென்ஷன் வந்து சோ சாரோட எங்கே பிராமணன் சீரியல்ல நான் ஆல்சோ ஒன் இம்ப நிறைய சீரியல்ல அதுவும் ஒன்று கேபி சாரோட நிறைய அசோசியேட்டர் அவரோட எயிட்டேத் பர்த்டேக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல அப்பயும் நான் போயிருந்தேன் அப்போ வந்து சோ சார் வந்திருந்தார் எங்கே பிராமணன் முடிச்சு முடிஞ்சு போச்சு அந்த டைமில் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கம்போது எல்லாருக்கிட்டையும் கை கொடுக்கும்போது நான் அவர் தேர்ட் ரோவில் இருந்தேன் அப்போ வந்து ஆய் பார்த்தேம்மா உன்னோட இது ஏன்னா அவர் அந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் எங்கே பிராமணன் நல்லா பண்ணியிருந்தீங்க எல்லாம் அப்படி ஸோ சோசாரும் வந்து அதை நம்மளுக்கு சொல்லிட்டு போனார் பிராமணன் பிராமணன்ருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் நார்மல் மெகா சீரியல்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஸோ அந்த சப்ஜெக்ட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ சாரோட ஸ்டேஜ் இதில் நான் பண்ணல பட் அவரோட ஃபங்க்ஷன்ஸ் டெத்து மேக்ஸிமம் நான் டெத்து போவே மாட்டேன் சார் எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே என்ன இது நான் டெத்னா ஒரு பயமோ இந்த தாதா பாட்டா இருக்கும்போது போது போக கூடாது போக கூடாது அப்படின்னு சொல்லியோ நினைக்கிறேன் மேக்சிமம் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் டெத்துக்கே போக மாட்டேன் பட் இந்த ஒரு ஃபீல் மட்டும் என்னால ஸ்டாப்பே பண்ண முடியல எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு அவர் நம்மளை இன்னைக்கு எங்க போனாலும் நம்ம நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க டேக்கே வாங்காம டக்குன்னு பண்றீங்க நாங்க திடீர்னு டயலாக் சொல்லி நம்ம பேசணும்னாலும் பண்ணுவோம் இல்ல ப்ராண்டிங் பண்ணாலும் அதை எடுத்துப்போம் அதெல்லாம் பண்ணும்போது எல்லோரும் சொல்கிறாங்கன்னா சரி நம்ம இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் வேறு எங்கே ஒர்க் பண்ணாலுமே அந்த அதனால் எனக்கு அந்த லாஸ்ட் அந்த ரிச்சுவல் ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் அந்த ஃபேமிலியை என்னை அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஈவன் புஷ்பா மேடம் ஆகட்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தாங்க அந்த டெத்தில் போயிட்டு லாஸ்ட்டாக அந்த கிரிமேஷன் அந்த எலக்ட்ரிக் இது அது உள்ள கூட போய் இருந்தோங்க எல்லாம் எல்லா விஐபிஸும் இருக்காங்க எல்லாரும் எல்லாரையும் கட்டிட்டு அழுகிறோம் அதுல நானும் ஒருத்தராங்க நின்னுட்டுறாங்க எங்க நிற்கிறோனே தெரியல அந்த லாஸ்ட் இது உள்ள கொண்டு போற வரைக்கும் அதை பார்த்துட்டே இருந்தேன் இதுக்கு மேலே நம்ம இப்போ அப்படி பார்க்க போகிறோம் ஆனால் மேக்ஸிமம் நான் தவிர்க்க முடியல நான் மட்டும் தான் நான் வந்து போவேன் எனக்கு என்னமோ அதை ஒரு பார்த்தாலே ஒரு பயம் மாதிரி இருக்கும் பட் இவரோட விஷயத்துல வந்து நான் அதுலயும் எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் இருந்திருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது முதல்ல நீங்கள் தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிறதே உங்கள் வீட்டில் ஒத்துக்கல அதுக்கப்புறம் நடிகை ஆகிட்டீங்க எப்படி இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு ஏன்னா யாருமே எதுவும் சொல்லலை எட்டு வருஷம் மேரேஜ் லைஃப்குள்ளவ நம்ம உள்ளே வரோன்னும் போதே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இது இது ஒரு ஸ்விமிங் பூலோ இல்லை ஒரு ஆறுன்னு வச்சுட்டா இப்போ அடுத்த லெவல் போகணுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஓஷன் சொல்லலாம் ஆனால் நம்ம ஒரு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் எயிட் இயர்ஸ் ஆஃப் பாண்டிங் இருக்கும்ல நம்மளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக போச்சு அப்படின்லாம் அண்ட் ட்ரஸ்ட்டு அதில் என்னென்னா ஓகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷோல்டரில் ஆயிடுச்சு ஸோ நான் என்ன யாரும் கேட்க போகிறதில்ல ஆனால் நான் ரொம்ப என்னை கேள்வி கேட்கணும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கிற வேண்டியதாக இருந்துச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நியூஸ் கூட ட்ராவல் ஆகிட்டே இருந்ததுனால ஒரு இருபது நாள் நம்மளுக்கு மாதத்தில் நியூஸ் வந்துடும் அது போக ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு ஸோ நான் ஒரு டைமில் ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன் இவங்களோடதே ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் அதை தாண்டி பண்ணோன்னா அண்ணக்கூடிய மைந்த பெண்களும் அப்புறம் சுமங்கலி பண்ணேன் நடுவில் விஜய் டிவி ஒரு ஆஃபீஸ்னு ஒரு சீரியல் மெல்ல திறந்ததுக்கு அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்படி இப்போ நம்ம ஒரு என்ற அளவுக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் பட் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் வந்து ரோல்ஸ் கிடச்சிருக்கு அது வரைக்கும் அச்சுட் பை காட்ஸ் கிரேஸ் இது இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வரும்போது வீடியும் பேலன்ஸ் பண்ணும் கெரியரையும் பேலன்ஸ் பண்ணுன்ற பொறுப்பை யாரும் எடுத்துக்கல எங்கிட்டேயே கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டியிருந்துச்சு என்னோட நான் பசங்க கொஞ்சம் சின்ன பிகினிங்கில் ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க என்னோட டாட்டரை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனந்தம்ன்ற ஒரு சீரியலில் சுகன்யா அவங்களோட டாட்டராக பண்ணால் அப்புறம் கொஞ்சம் ஆட்ஸ் நடிச்சிருந்தா அதுக்கப்புறமா நான் சரி நம்மளுக்கு ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் அப்புறம் நாளைக்கு நீ நடிக்க போயிட்டு அப்புறம் பசங்கள்லாம் எப்படி ஏதோ ஆயிட்டாங்க அப்படின்னு யாரும் வீட்டில் சொல்லிடக்கூடாது பிகாஸ் டோட்டலி நான் மீடியா ஃபேமிலி இப்போ யாருமே எங்கள் வீட்டில் எனக்கு முன்னாடி இந்த ஆமா அப்படி இருக்கும்போது அது நான் ஒருவேளை அவங்களோட அவங்க ஃப்ளரிஷ் ஆகலை இது உள்ள போயிட்டேன்னா உன்னால அவங்க போனாங்க இல்லைனா அவங்க வேற ஏதாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட போகிறாங்களேன்றதுனால அவங்களுடைய அகடமிக்ஸ் கிராஜுவேஷன் வரைக்கும் அவங்க அவங்களே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தேன் ஸோ மை சன் இஸ் அ மெராயின் இன்ஜினியர் இஸ் எல்ட ஒன் அண்ட் மை டாட்டர் இஸ் நவ் ஒர்க்கிங் எம்பிஏ ஸோ இப்போ எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க இப்போ அதனால என்ன யாராவது இதை கேட்கணும்னா கூட என் ஹஸ்பண்ட் ஓகே வீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறா அப்படிங்கிறதுனால என்னை பெருசாக எதுவும் கேட்கல அதை தாண்டி சின்ன அன்னியின் படத்தில் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கலகலப்பு டூவில் ஒரு சின்ன ரோல் சம் திங் ஆர் த ஏதாவது ஒன்று எப்பயாவது வரும்போது அந்த ஒரு மீடியா இதுக்கு ஒரு படத்துலேருந்து வர வாய்ப்புன்னு பண்ணுறேன் பட் ஒரு ப்ராஜெக்ட் எப்பயுமே கையில் இருக்குது அது வந்து ஏதோ நான் இன்னைக்கு முடியுதுன்னு நினப்பேன் ஐயோ முடிஞ்சிச்சே வேறு ப்ராஜெக்ட் இல்லையே அப்படின்னு ஒரு பயம் எல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை பார்த்துக்கலாம் வரும் நம்ம வேறு வேலை பண்ணிகிட்ருக்கோன்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரும் அப்படி ஒர்க் பண்ணேன் இப்போ நான் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நான் அது ஒரு ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் டோட்டலி இந்த இந்த வருஷம் நான் எனக்கு வந்த சில ப்ராஜெக்ட்ஸை கூட நான் பண்ணல டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐ ஹவ் டெடிக்கேட்டட் ஃபார் சம்திங் எல்ஸ் லெட் மீ ஃபினிஷ் அண்ட் தென் கம் பேக் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பை பை ஆல் மீன்ஸ் லக்கி இன் அஃப் சொல்கிறேன் நான் ஏன்னா மீடியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் நம்ம எடுக்கிறோம் அதை நான் பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி நம்மளா ஸ்ரீவித்யாவா வெளியில் வந்துட்டேன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அது அது வந்து நான் தெளிவாக அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன் நீங்கள் போகிறோம் அந்த இருக்கீங்க விடுதா உலகம் தெளிவாக இருக்கேன் அது எதாவது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வரும்போதும் நான் அதுலேருந்து வெளியே வந்துடுறேன் இது போதும் அப்படின் இருக்கிறதுனால ஐ திங்க் ஒரு வேளை அதை நம்மளை டாமினேட் பண்ணலையோ வேணும் இல்லைன்னா தெரியல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பட் எப்பயுமே ஒரு ஒரு காஷ் ஒரு காஷன் ஆனால் எனக்கு இன்னும் சொல்வேன் இந்த ஆக்டிங் வந்து அதில் நான் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இன்னும் இன்னும் பெரிய சேலஞ்சிங் ரோல்ஸ் எனக்கு வரல ஆனால் வந்த ரோல்ஸ் எனக்கு ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வேஸ்டே பண்ண மாட்டேன் என்ஜாய் பர்ஃபார்மிங் ஆமாம் என்ஜாய் பர்ஃபார்மிங் இட் அதை வந்து நான் ஒன்று எதுவுமே வேஸ்ட்டாக போயிருக்காது சிஸ் மிஸ் பண்ணது ஃபஸ்ட்டு சஹானால மட்டும்தான் ஏன்னா அப்போ தெரியல பட் இப்போ தெரிஞ்சதுனால வாய்ப்பு எப்போ கிடச்சாலும் அதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறேன் அது இஸ் காம்ப்ளிமெண்டிங் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கும் அது வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு எனக்கும் அது பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ தர்ஸ்ட் டு டூ அ பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்க்கலாம் உங்கள் பசங்க யாருக்கும் உங்கள் துறையில் வரணுன்ற ஆர்வம் இல்லையா இல்லை இல்லை நீங்கள் தடுத்துட்டிங்களா கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நான் நம்ம இருக்கோம் இல்லை இது உள்ள அதனால் கொஞ்சம் எனக்கு பயம் அதனால் நான் டாக்டருக்கு கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் கம் ரொம்ப கம்ஃபர்டில் இருந்துட்டு அவங்களால இந்த ஜேர்னிக்குள்ளே ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது அது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு பையன்லாம் அவனுக்கு கூட பிடிக்கும் பட் அவன் மறைனதுனால அவன் வந்து அவனோட கெரியரில் இது பண்ணணுன்னு பார்த்துட்டு இருக்கான் பின்னாடி அவன் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணுவான்னு நினைக்கிறேன் பட் டாக்டருக்கு மட்டும் நான் கொஞ்சம் வேண்டாமங்கிற மாதிரி இருந்துட்டேன் ஏன்னா உங்களுக்கு அது வீட்டில் எல்லாமே கிடச்சிருச்சில்ல அப்போ வெளியில் போகும்போது அவங்களால இதை கோப்ப பண்ண முடியுமா என்னங்கிற பயம் கஷ்டம் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்குள்ளே வருவாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த திடீர்னு உள்ளே போகும்போது இப்போ நாலாமே ஒரு மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஒரு குள்ளே வரும்போது ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸில் உள்ள வரும்போதே இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் இட் பட் சம்ஹவ் நம்ம பட் யங்ஸ்டர்ஸாக எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது அதெல்லாம் நானே தடா போட்டேன் நீங்கள் நடித்த சீரியல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சீரியல் பாண்டியன் தானா சுமங்கலி 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 டெஃபினட்டாக சொல்லணும் கேபி சாரோட பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே குட் ரோல்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது சாந்தி நிலையம் கூட ஃபர்ஸ்ட் முப்பது எபிசோடு அவர் எடுத்தார் அந்த அவர் அவர் சீரியலில் ஒர்க் பண்ணும்போது அவர் எடுத்த எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது எபிசோட் பண்ணிட்டு அப்புறம் அவர் போவார் அதுக்கப்புறம் கதை எப்படி மாறும் என்னங்கிறது நமக்கு தெரியாது பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து என்னென்னா ஃபேம் கொடுத்தது இன்னும் கூட எனக்கு அதில் பெட்டர் பர்ஃபார்மிங் இது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா இந்த இதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு ரீச் வெளியில் போனால் அந்த ப்ராஜெக்ட் ஹிட் அந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது அது ஹிட்டாகி போனதுனால நம்ம இன்னும் வெளியில் தெரியும் பட் அதுக்கு முன்னாடியே சுமங்கலி சீரியல் பண்ணும்போதே எனக்கு அதுவும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு மத்தியானம் பதினோரு மணிக்கு வர சீரியலில் வந்து இவ்வளோ ரசிச்சுருக்காங்க அப்படின்னு வரும்போது அப் அப்போ வீட்டில் இருக்கிற பீப்புள்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் இது ஈவினிங் ஸ்லாட் இல்லைன்றதுனால பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக நம்ம 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 என்ன ஆசைப்படுறோமோ ஒரு பர்ஃபார்மராக அதுக்கு உண்டான ஸ்கோப் எல்லாமே அந்த அந்த ப்ராஜெக்டில் எனக்கு முழுசாக அமைஞ்சு அது அதுவும் ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் போச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் டிவியேட் ஆச்சு பட் இருந்த வரைக்கும் அது அப்படியே மனசில் ரொம்ப ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பாண்டியன் ஷோஸில் நடித்ததில் மறக்க முடியாத ஒரு நடிகை வந்து சித்ரா கோர்ஸ் அது வந்து அவங்களுடைய மரணம் அப்படின்றது ஆமாம் அந்த சூழ்நிலைக்கு இந்த சின்ன திரைகள் வந்து தள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை அப்படி தள்ளுதுன்னு நினைக்கிறீங்களா தள்ளிச்சுன்னு தான் சொல்வேன் நான் அவங்களை சில விஷயங்கள்லாம் ஒரு க்ரோத்துன்றது வந்து எந்த ஸ்டேஜில் ஒரு ஆண்ட்ராப்ரோ ஆகணும் அப்படின்னு நீங்க முடியும் கோவிட் டைம் தான் சார் கோவிட் டைம் நிறைய பேருக்கு டோர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு நிறைய பேருக்கு பொது அவென்யூஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லாம் இவ்வளோ சீரியலில் நடிச்சிருக்கோம் நம்ம சினிமாவிலத்தில் யாரும் போகலையான்ற வருத்தம் நிறைய நிறைய அது வந்து... பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்